ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? நான் ஒரு சட்னி தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க, பூண்டு நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு இவ்வளோ பூண்டு, ஒரு கைப்பிடிக்கு ரெண்டு கைப்பிடிக்கிட்ட போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி வந்து மிளகாய். இங்கே பாருங்கள், நான் ஒரு 7-8 மிளகாய் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியோட. இங்கே பாருங்கள், இது வந்து சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம. உப்பு போட்டு இது நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஈஸியான இதுதான், பூண்டு உரிச்சி வைக்கிற டைம் தான் நமக்கு. கடாயை நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது நல்லா வெடிச்சு வரட்டும் நமக்கு. இங்கே பாருங்க, நல்லா கடுகு வெடிக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க, இதில் ஊற்றிடுங்க. லைட்டாக இதில் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். இது பண்ணிடுங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாவும் நான் ஒரு 4 போட்டிருக்கேன், சாதா மிளகாவும் போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம சமை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. போதும், நமக்கு ரொம்ப வந்து நீங்கள் வந்து இது வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வந்தாவே போதும். இங்கே பாருங்க, நான் ராகி கருப்பு கவுனி அரிசி வந்து தோசை செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு இந்த சட்னி செமையாக இருக்கும். இட்லிக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்